கிச்சன். இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நான் செஞ்சு காட்ட போறேன். முருங்கைக்கீரை வச்சு ஒரு அடை தோசை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம் அந்த ரெசிபி, ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு நிறைய தால் சேர்க்கறதுனால. இதுல வந்து நீங்களா வந்து இன்னோவேஷன்லாம் பண்ணலாம். நீங்க மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், கம்பு, தினை அரிசி இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த ரெசிபிஸும் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் நான் எப்படி செய்யறதுன்னு என்னோட சேனல்ல நான் போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு வந்து பிளைன் ரைஸோட நிறைய தால்ஸ்லாம் யூஸ் பண்ணி முருங்கைக்கீரை நிறைய சேர்த்து சூப்பராக ஒரு அடை தோசை பண்ணப்போம். இந்த அடை தோசை பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடை தோசை பண்ணுறதுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இங்கே ஒரு பவுலில் இட்லி அரிசியை நான் சேர்த்துக்க போகிறேன். காப்படி உலக்கில் முக்கால் உலக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் தான் எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ண போகிறோம். முக்கால் உலக்கு இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு வாட்டி கழுவிட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். அரிசியை தனியாகவும் பருப்பு எல்லாத்தையும் தனியாகவும் நீங்கள் ஊற வச்சுக்கணும். இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும். அடுத்தது பருப்பு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதே உலக்கில் தான் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் பருப்பையும். முக்கால் உலக்கு வந்து அரிசி எடுத்தோம், இட்லி அரிசி. அதே அளவு வந்து அரை உலக்கு, அதே உலக்கில் அரை உலக்கு வந்து பருப்பு, எல்லா பருப்பும் கலந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அந்த அரை உலக்கில் வந்து கா உலக்குக்கு மேலே கடலைப்பருப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். வடை போடுவோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கணும். அதில் பாதி அளவு வந்து துவரம் பருப்பு, சாம்பார் வைக்கிற பருப்பு, அதில் வந்து பாதி அளவு துவரம் பருப்பையும் அப்படியே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லா கும்மலாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் உளுந்தும் வந்து அடக்கி கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே தான் நீங்கள் போடணும். ஜாஸ்தியாகிடுச்சுன்னா அடை வந்து விழுவிழுன்னு இருக்கும், உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது, டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால் இந்த ரெண்டு பருப்பு மட்டும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம பாசிப்பருப்பு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதில் பாதி அளவு வந்து உளுந்து சேர்க்குறேன். இதான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி மெஷர்மெண்ட்டு. கடலைப்பருப்பில் பாதி அளவு துவரம் பருப்பு, பாசிப்பருப்பில் பாதி அளவு உளுந்து, இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு பவுலில் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கேன். நல்லா கழுவுனதுக்கப்புறமா இப்போ தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கலாம். இதுவும் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு ஊறணும். இந்த மாதிரி பருப்பையும் அரிசியும் தனித்தனியாக நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு மிக்சி ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி சேர்க்குறேன். இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து கம்மியாக தான் சேர்க்கணும். ஜாஸ்தியாகிட்டாலும் உங்களுக்கு அடையில் ஸ்மெல்லு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்னதாக இஞ்சியும் கொஞ்சமாக ஒரு வெள்ளைப்பூடும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 மிளகாய் கிட்ட இதில் சேர்க்குறேன். அடை கொஞ்சம் எங்களுக்கு காரமாக இருந்தால் பிடிக்கும், அதனால 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா இதை வந்து ஒரு நல்ல கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா தான் ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பவுடர் மாதிரி கோர்ஸாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அடையில் வந்து மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது என்னென்னா கன்சிஸ்டன்சி தான். இது நீங்கள் அரைக்கிறப்ப நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா தோசை மாதிரி ஆகிடும், டேஸ்ட் அடை நல்லா இருக்காது. மெயினாக நீங்கள் வந்து இதை கவனமாக நல்லா கோர்ஸாக தான் அரைக்கணும். அரிசியும் சரி பருப்பும் சரி நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் அரிசியை நான் அதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச் நான் அரைச்சிட்டேன். நம்ம மிளகா ஃபஸ்ட்டு பேட்சில் எல்லா மிளகாவையும் சேர்த்துருக்கனால ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா டார்க் கலரில் வரும். பாருங்கள், நல்லா கோர்ஸாக இருக்குது. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தாலும் நல்லா நெருன்னு இருக்கும் அரிசி. அந்தளவுக்கு இதை அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் இதை நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம பேட்சஸாக அரைக்க போகிறனால எல்லாத்தையும் கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாக்கி இருக்க அரிசியுமே நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அரிசி எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். அதே ஜாரில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து நீங்கள் அரிசி கூட உங்களுக்கு 2-3 நிமிஷம் ஆகும் அரைப்படுறதுக்கு. பருப்பு வந்து ரெண்டு சுற்றுலேயே உங்களுக்கு மிக்சியில் அரைப்பட்டுரும். கோர்ஸாக அரைச்சிக்கணும். பருப்பு நைஸ் ஆகிட்டாலும் உங்களுக்கு அடை வந்து கிறிஸ்பியாக வராது, டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இப்போ தேவையானாலும் தண்ணி சேர்த்து பாருங்கள், நான் நல்ல கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன். ரெண்டு சுற்று தான் சுற்றுனேன்.
ஒரு சில பருப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் முழுசு முழுசாக கூட இருக்கலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி கோர்ஸை அரைச்சிட்டு இப்போ இதையும் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மிக்சரோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியே பாக்கி இருக்க பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பருப்பு எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து அடையை மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடை வந்து எல்லோ கலரில் உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது வந்து இந்த மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா தான் அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து நீங்கள் நிறையா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறனால பெருங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்ததப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பேட்சஸாக அரைச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்சில் தான் வந்து நம்ம தேவையான அந்த மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சோம். அது எல்லாமே படியில் இருக்கும். அதனால் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு காரம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். கம்ப்ளீட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் அடை ஊற்றுறப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருக்குது அப்படின்னா வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதனால் நீங்கள் அடை ஊற்ற போகிறப்ப கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அடை மாவை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, தாளிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா கோல்ட் கிளைமேட்லலாம் 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் மாவு அப்படியே புளிக்காமல் நல்லாயிருக்கும். ஹாட் கிளைமேட்டில் வந்து 5-6 டேஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் தாளித்த மாவை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1-2 நாளைக்குள்ளே உங்களுக்கு புளிச்சு போயிடும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனா தாளிக்காமல் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும் கோல்ட் கிளைமேட்டில். ஹாட் கிளைமேட்டில் உங்களுக்கு 5-6 டேஸ் நல்லாயிருக்கும். இப்போ நான் தேவையான மாவை வந்து பாதியாக பிரிச்சுட்டு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். பாக்கி இருக்க மாவுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ண போகிறேன். இங்கே 1 pan மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நிறையா சேர்த்தா நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சில் கிடச்சிதுன்னா கூட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடையில் தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா. என்கிட்ட இல்லாதனால நான் இன்றைக்கி சேர்க்கல. கிடச்சதுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அடை மிக்சரோடு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் வதக்கக்கூடாது, அப்படியே தான் சேர்க்கணும். முருங்கைக்கீரையை வதக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் வந்து வதக்காமல் கீரையை அப்படியே பச்சையாக நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இந்த மிக்சரை வந்து மாவில் சேர்த்துக்க போகிறேன். மாவில் சேர்த்துட்டு நான் முருங்கைக்கீரை வந்து நிறையா சேர்த்துருக்கேன். எவ்வளோனா இந்த கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். நிறையா சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை வந்து ரிச் இன் அயர்ன் சொல்லுவாங்க, அதனால் உடம்புக்கு இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அடையில் சேர்த்து பண்ணிங்கன்னா அடை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ கீரை எல்லாம் சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி பாருங்கள். திக்காக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 1 தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன், கேஸ்ட் அயன் பேனு. அது நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு அந்த மாவு எடுத்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு தோசையை விட, அதனால் கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு நீங்கள் வேக விடணும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் நான் சேர்க்குறேன். இப்போ 1 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் நான் குக் பண்ணியிருக்கேன். 1 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ மெதுவாக பின்பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சைடும் 2-3 மினிட்ஸ் நீங்கள் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஈவனாக உங்களுக்கு 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி வேகணும். இதை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம்.
ரொம்ப டேஸ்டான அடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து அவியலோடு சர்வ் பண்ணலாம், இல்லாட்டி வெல்லம் அந்த மாதிரி இதோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.